ஹலோ வணக்கம் நேர்களே, இன்று நம்ம காணப்போகிற வீடியோ எதை பற்றி வீடியோன்னா, பக்கத்தில் சிலிண்டர் நிறையா போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா. ஆமாங்க, இது மீனா கேஸை பற்றின ஒரு விளம்பரம் கிடையாது, இது ஃப்ரீயாக நமக்கெல்லாம் மோடிஜி கொடுக்குறதுல ஒரு கேஸு. அதாங்க பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்களே அந்த ஃப்ரீ கேஸு, இந்த வருஷமும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலான்னு ஒரு அப்ளிகேஷனே உங்களுக்கு அப்ளை பண்ணி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோட பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ப்ரௌசரில் pmuy.gov.in அங்கிற ஒரு வெப்சைட் போய்ங்க, இது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும், இது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்கை போனோடனே அப்ளை ஃபார் நீ விஜுவலா 2.0ன்றதுல அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த சைட்டுக்கு போயிடலாம். இது நீங்கள் போன உடனே உங்களுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதிலேயே பர்ன் கிளிக் ஹியர் டு அப்ளை நியூ விஜுவலா 2.0 கனெக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது பெண்களுக்கு மட்டும்தான். மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் எல்பிஜி கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அதாவது சேம் உங்களோட வீட்டில் இன்னொரு கனெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக முடியாது. மூணாவது பாயிண்ட் இது என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கேண்டிடேட் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், அல்லது மோஸ்ட் பேக்வேர்டு இதாக இருக்கணும், எம்பிசியாக இருக்கணும், அப்புறம் டிஎஸ்டேட்டு இது மாதிரி உள்ளவங்களாக இருக்கணும், ஒரு பழங்குடியினர்களாக இருக்கணும். இது மாதிரி கேட்டகரி உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒரு சேவையானது கொடுக்குறாங்க. இதுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அதாவது ஆதார் கார்டு அந்த லிங்க் பண்ணியிருப்பீங்கன்னா மொபைல் நம்பரோட அது தேவை. அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் உங்களுக்கு ப்ரூஃபாகவும் அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு தேவை, இது வந்து கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஊர் போயிட்டீங்கன்னா மைக்ரேஷன் வச்சிங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மே இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை சைன் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பரும் அப்புறம் ஐஎஃப்சி கோடும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போனால் அப்ளை பண்ணிக்க முடியும், அதாவது கேஸ் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே. இதில் உங்களுக்கு மூணு டைப் கேஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை பாரத் கேஸு எதுவுமே கிடையாது, இல்லை ஹெச்பி கேஸ் மட்டும்தான் என் ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது மூணில். ஸோ அந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த ஹெச்பி கேஸ் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஆனது போகும். அந்த பேஜில் நீங்கள் அந்த அப்ரூவ் எல்லாமே இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது ரெகுலர் கனெக்ஷன் இருக்குல்ல அதை அப்படியே மாற்றிட்டு பக்கத்தில் உஜ்வாலா பெனிஃபிஷரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுதான் இப்போ நம்ம ஃப்ரீ கேஸுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே கீழே உங்களுக்கு எல்லாமே அந்த செக் பாக்ஸ் எல்லாமே வந்திருக்கும், அந்த டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று வந்திருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்தாலும் பாருங்கள், அதாவது என்னென்ன இருக்கோ அதான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை அட்செட்டு கொடுத்துட்டுங்க கிளிக் பண்ணி. இப்போ கீழே வந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய அந்த கேஸு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த நேம் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வைஸ் போட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லொக்கேஷனை கொடுத்துருங்க. லொக்கேஷனை கொடுத்த பிறகு கீழே வரும் பாருங்கள், கீழே அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஸ்டேட்டு ஏதோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்த பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்னென்ன டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோ வந்துடும். என்னோடய ஏரியாவில் வந்து மரியா கேஸ்ன்னு இருக்குது. ஸோ மரியா கேஸை கொடுத்த உடனே உங்களுக்கு அந்தோட மரியா கேஸோட அந்த அட்ரஸ்ஸு ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே ஃபோன் நம்பரோட வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே அந்த காட்டுது பாருங்கள் கேஒய்சின்னு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடறேன் அப்ளை பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கேஒய்சின்னு இருக்குது பாருங்கள், அந்த கேஒய்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க உங்கள் ஃபோட்டோ எல்லாமே அதில் வந்துடும். ஸோ உங்கள் நீங்கள் ஃபோட்டோ எல்லா எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை, இதுக்கு உங்கள் மொபைலில் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓடிபி நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துங்க, அப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துங்க, உங்களுடைய கம்யூனிட்டியை கொடுத்துக்கங்க, அப்புறம் ரேஷன் கார்டு டீட்டெயில் கேட்டிருக்கும், அதில் உங்களுடைய ஸ்டேட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அது கிளே இதாக இருக்கும், ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் தமிழ்நாடுன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ பண்ண டேட்டு கேட்டிருக்கும், அது கூட தெரியாதுன்னு வச்சிங்களேன் ஏதோ டேட்டை கொடுத்துங்க. அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்கள் அர்பனாக ரூரலான்னு கேட்கும், நீங்கள் கிராமப்புறமா நகர்ப்புறமானு அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ்லாம் எல்லாம் கொடுத்துக்கங்க.
அவங்க அட்ரஸ்லாம் கொடுக்கவளே உங்களுடைய டோர் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு, இது கூடுதலாக என்னென்னா இதில் உங்களுக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த எந்த ஏரியாவில் இருந்து வேணுங்கிற மாதிரி கூட கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு இதில் உங்களோட ஐஎஃப்சி நம்பர், பேங்கோட ஐஎஃப்சி நம்பர் கொடுத்துக்குங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு 14 kg இல்லை 5 kg கேட்டிருக்கோம் சிலிண்ட்ரு. இதில் நம்ம வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே 14 kg தான். ஸோ அந்த 14 kg கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஒன் ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதில் எப்போதுமே வந்து நம்ம ஆதார் கார்டு தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆதார் கார்டு கொடுக்கணும்னு கொடுக்கலாம், இல்லை ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த ப்ரூஃபை கொடுத்துங்க. அந்த ப்ரூஃபுக்கு நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதோட ஐடியே இல்லை கொடுக்கணும். அதாவது ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும், ஓட்ரு ஐடினா ஓட்ரு ஐடின் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை கொடுத்துங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே அந்த உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை கவனமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே 200 KB கீழே தான் இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 KB கீழே இருக்கணும். அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. அது கன்வெர்ட் பண்ணுற எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ லவ் PDFலாம் இருக்குது, ஸ்மால் PDFங்கிற வெப்சைட்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் மெம்பர்ஷிப்னு இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் உங்களை தவிர உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து மொபைலில் என்ன பண்ணுறப்ப இதெல்லாம் எனக்கு கேட்கல, இதில் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிங்க, இல்லை உங்கள் நீக்கல் கூட பண்ணிக்கிட்டு எல்லாமே ஓகே ஆன பிறகு நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு அப்ளிகேஷனே ஒரு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது டெமோ கிடையாது, ஒரிஜினல். ஸோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நான் ஹைட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். பட் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட் உள்ளதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆதார் கார்டை வச்சு நான் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா பண்ணி பார்ப்போம், ஆனால் எனக்கு இது வந்து பண்ண முடியலை. இன்வெல்யூட்டுன்னு ஃபெசிலிட்டின்னு சொல்லி வந்துடுச்சு எனக்கு, யூஏடியோட கனெக்ட் ஆகலாம்னு வந்துடுச்சு. இதில் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் டைப் பண்ணிட்டு நீங்கள் கேப்சர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ அது பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் மிஸ்ஸஸ்ஸாக என்னென்னு இதில் போட்டுட்டு உங்களுடைய ஃபுல் நேமை இதில் டைப் பண்ணிங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இதில் டைப் பண்ணிங்க. அப்புறம் உங்களோட கம்யூனிட்டியை டைப் பண்ணிக்கிங்க. எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இதில் நான் காமிச்சிருப்பேன், ஏன்னா ப்ரொசீஜர் அதே தான். ஸோ வளவனன் போட்டு இழுக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வீடியோ ரன் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்போ உங்கள் ரேஷன் கார்டோட அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. டேட் என்னென்னு கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோடய ரேஷன் கார்டு நம்பரை இதில் நான் கொடுத்துக்கிறேன். இதில் கிளிக் டூப்ளிகேட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு டூப்ளிகேட் இல்லைன்னு சொல்லி இதில் வந்துடும். இது வரணும், இது வந்தால் தான் உங்களுக்கு இது அப்ளை பண்ண முடியும். ஸோ எனக்கு இது டூப்ளிகேட் இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ ரூரலாக அர்பனான்னு கேட்டிருக்கு, நான் அர்பன் கொடுத்து என்னுடைய அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் டோர் நம்பர் எல்லாமே சைடில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சப்டிஸ்ட்ரிக்ன்றதுல அதையும் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துக்கணும், எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வருவாங்கன்னு கொடுத்த பிறகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இதில் ஆட்டோமேட்டிக்காக இதாகிருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம் அதனால். அப்புறம் உங்களோட ஐஎஃப்சி கோடை கரெக்டாக கொடுக்கணும். ஐஎஃப்சி கோடை கரெக்டாக கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் எந்த பிரான்ச்சு வரைக்கும் இதில் வந்துடும் பாருங்கள். நான் ஐஎஃப்சி கொடுத்த உடனே ஸ்டேட் பேங்க் ஆஃப் ராயல்னு சொல்லி அப்படியே வந்துச்சு பாருங்கள், ஐஎஃப்சி கோடு வழியாக. இப்போ என்னுடைய அந்த அக்கௌண்ட் நம்பரை இதில் நீங்கள் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த உடனே உங்கள் பாஸ்புக்கில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி தெளிவாக இதில் உங்கள் நேமை இதில் டைப் பண்ணிக்கிங்க. வித்து அந்த பக்கத்தில் உள்ள நேமையும் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களோட கேஸு இதில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதை கொடுத்துட்டு கீழே என்ன ப்ரூஃபை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்துட்டு இப்போ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடியையும் இதில் கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ரூஃப் ஐடினா நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அதோட நம்பர் தான். ஸோ அதோடய நம்பரை இதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ரூஃப் எல்லாமே நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சதுனால இப்போ ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆதார் கார்டு எடுத்து ஆதார் கார்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணி 150 சைஸுக்கு நான் அதை வச்சுக்கிருக்கேன் ஏற்கனவே. அதாவது 200 கீழே ப்ரூஃபை வச்சுருக்கணும், ஃபோட்டோ 50 கீழே. இப்போ மறுபடியும் அட்ரஸ் ப்ரூஃபும் என்னோடய ஆதார் கார்டு தான் கொடுக்குறேன். அதே மாதிரி சேமாக அந்த ஆதார் கார்டை இதில் கிளிக் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவை சொல்லியிருந்தேன், ஃபோட்டோ எப்படி பண்ணியிருந்தேன்னு 50 கீழே அதை கன்வெர்ட் பண்ண தான் எடுத்து இதில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரேஷன் கார்டை இதில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இது எதுவுமே தேவையில்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது ரேஷன் கார்டு நம்பர் எதுவுமே கேட்கல உங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க, எல்லாமே அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் வழக்கம் போல் அந்த நீங்கள் ஆதார் கார்டே ரெண்டு தடவை இல்லை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு மொபைலில் வந்துடுது. ஸோ நான் அதை சிஸ்டமில் பண்ணால் கூட இவ்வளோ இது இருக்குது, நீங்கள் மொபைலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய ரேஷன் கார்டு எல்லாமே நான் அதை அப்லோடு பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு பாருங்கள் அது வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் அவங்களுக்கு கண்டிப்பாக அது கேட்கவே இல்லை, இது சிஸ்டமில் மட்டும்தான் கேட்குது. ஸோ கேட்குறதுனால இதை கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட எத்தனை பேர் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கீழே அந்த வெப்சைட் டேம்ஸ் இருக்குல்ல அது கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே என்னோட அப்ளிகேஷன் ஆனது சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது பாருங்கள் என்னோடய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இது இப்படி ஓகே ஆன உடனே இது பக்கத்து செக் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி இதில் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரில் கொடுத்துட்டு உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு இதில் உங்களோட கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ என் மெயிலுக்கு வந்திருக்கு, அந்த மெயிலுக்கு வந்த இதை காட்டுற மெயிலை காட்டுறேன் பாருங்கள். இது நான் சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு வந்த மெயில் இது பாருங்கள். சப்மிட் கொடுத்த உடனே என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயில் ஒன்று வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்னோடய அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. அவங்க வந்து எனக்கு வந்து மெயில் மூலியமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் நேர்களே, இது மாதிரி உங்களுடைய கேஸை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்களே அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பார்த்துட்ருக்க நேர்கள் நீங்களும் உங்களுடைய உண்மையான ஆதாரத்தை இதில் கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே கேஸை இதில் பெற்றுக்க முடியும். வீடியோக்களை போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். இது போல் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்ருக்கும். அதுக்கு மக்களை நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரணும். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.